ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய கேரக்டர் வேறொரு இடத்துல லேண்ட் ஆகிறாப்புல நான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், நியூ காம்போசிஷன் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணலாம். இப்போ ஒர்க் பேஸை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் வச்சிங்கன்னா ட்ரிம் காம் ஒர்க் ஏரியான்னு காமிக்கும். இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஷாட்டு. ஓகே, என்னோடய கேரக்டரை மோகா ப்ரோவில் ரோட்டோ பண்ணி ஆல்பா சேனல் அவுட்புட் எடுத்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட கேரக்டர் அதுவும் மேட்சாக இருக்கும். வீடியோவில் ஒரு ஃப்ரேம் மட்டும் ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை ரீடச் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், 3D கேமரா ட்ராக்கர் யூஸ் பண்ண போகலாம். அனிமேஷன் போங்க. அனிமேஷனில் ட்ராக் கேமரா கிளிக் பண்ணுங்கள். கேமரா ட்ராக்கர் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சால்வ் ஆயிடுச்சு. க்ரீன் கலர் குட் ட்ராக்கிங் பாயிண்ட்டை குறிக்கும். பிங்க் கலர் மீடியம் பாயிண்ட்டை குறிக்கும். ஆரஞ்சு கலர் அதை விட கொஞ்சம் மீடியம் பாயிண்ட்டை குறிக்கும். ரெட் கலர் பூவர் பாயிண்ட்டை குறிக்கும். இப்போ கர்சரை அந்த ட்ராக்கிங் பாயிண்ட்டுக்கிட்ட கொண்டு போங்க. அது ட்ரையாங்கிள் ஷேப் காமிக்கும். அதில் ரைட் கிளிக் வச்சு கிரியேட் சாலிட் அண்ட் கேமரா கொடுத்துருங்க. இப்போ அந்த சாலிட் லேயரை பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவோட சேர்ந்து மூவ் ஆகும். இதுதான் அந்த கேமரா ட்ராக்கரோட வேலை. ஓகே, ஒரிஜினல் லேயரை ஹைட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பண்ண கேரக்டர் எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரீடச் பண்ண இமேஜையும் எனபிள் பண்ணி விட்டுட்டு 3D லேயரை எனபிள் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரீடச் பண்ண இமேஜை மாஸ்க் பண்ண போகிறோம். மாஸ்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சாலிட் லேயரையும் ஹைட் பண்ணி விட்ருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த ரீடச் இமேஜும் நம்ம கேரக்டரும் சேர்ந்து மூவ் ஆகும். அதாவது வந்து நம்ம கேரக்டரும் அந்த க்ளீன் பிளேட் இமேஜும் கேமரா ஷேக்குக்கு தகுந்தாற் போல் மூவ் ஆகும். இதுதான் 3D கேமரா ட்ராக்கோட வேலை. இதுதான் மேட்ச் மூவ்னு சொல்லுவாங்க. மேட்ச் மூவ்னா வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ ஷேக் ஆரம்பிச்சுன்னா அந்த ஷேக்குக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன எஃபெக்ட் வைக்கிறோமோ இல்லை ஃபுட்டேஜ் வைக்கிறோமோ அதுவும் சேர்ந்து ஷேக் ஆகணும். அதுதான் மேட்ச் மூவ். இப்போ நம்ம மாஸ்க் பண்ண லேயரில் ரஃப் அண்ட் எச்எஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரஃப் அண்ட் எச்எஸ் எதுக்குன்னா அந்த மாஸ்க் லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு மவுண்டைன் வந்து கொஞ்சம் சிக்சாக்காக இருக்கு. இந்த ரஃப் அண்ட் எச்எஸ் யூஸ் பண்ணும்போது அந்த அங்கங்கே கேப் விட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு தெரியும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கு. அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் அங்கங்கே ஜிக்ஜாக்காக இருக்குது. இதுதான் மவுண்டைன் ரெஃபரன்ஸ் இமேஜு. இதோட சைடு வியூவை நான் மாஸ்க் பண்ணிக்கிறேன். மாஸ்க் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி நம்ம சீனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயரை 3D எனபிள் பண்ணி விடணும். ஓகே, எனபிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீனுக்கு தகுந்தார் போல் நம்ம பொசிஷன் பாயிண்ட்டையும் ரொட்டேஷன் பாயிண்ட்டு ஸ்கேல் பாயிண்ட்டு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா 3D டெப்த் வந்துடும். அதே மாதிரி மாஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதே சேம் ப்ரொசீஜர் தான். இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு ஃப்ளிப் ஹரிஜாண்டரை கொடுத்துருங்க. அதே மாதிரி மாஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஆல்ரெடி நான் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நீங்கள் இது மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நாம் அந்த எடிட் பண்ண இமேஜை நம்ம சீனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டரும் அந்த மவுண்டைன் மட்டும் கேமராவுக்கு தகுந்தாப்பில் மூவ் ஆகும். அந்த பேக்ரவுண்டு இமேஜ் வந்து மூவ் ஆகலை, அதாவது நம்ம எடிட் பண்ண இமேஜ் வந்து மூவ் ஆகலை. அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த லேயரை 3D எனபிள் பண்ணி விடணும். லேயரை 3D எனபிள் பண்ணி விடுங்க. த்ரீடியை எனபிள் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ஃபுட்டேஜோட அந்த பேக்ரவுண்டு இமேஜும் சேர்ந்து மூவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அதை ஸ்கேல் பண்ணி பொசிஷன் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பேக்கில் போயிடும். இப்போ அந்த மவுண்டைன் முன்னாடி வந்துடும். இப்போ 3D டெப்த்து அழகாக தெரியும். நம்ம கேரக்டர் வேறொரு இடத்துல லேண்ட் ஆகிறாப்புல இருக்கும். பொசிஷனையும் ஸ்கேலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ 3D டெப்த்து அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு பப்புள்ஸு பறந்து போகிறாப்புல பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் போங்க, லைட் செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பாயிண்ட் லைட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் லைட்டோட நேம் மோஷன் பாத் 3 வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி மோஷன் பாத் 1, 2 யூஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் இப்போ மோஷன் பாத் 3 டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மோஷன் பாத் 1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி எம் வந்து கேப்சல்லையும் பி வந்து கேப்சல் லெட்டர்லையும் இருக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ லேயரில் போங்க, சாலிட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்ட்டிகுலர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டையும் அந்த பார்ட்டிகுலர் சாலிட்டையும் ப்ரீ கம்போசிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ லைட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 keyframe வச்சுக்கோங்க. அதோட பொசிஷன் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் இருந்தனா அந்த கீ ஃப்ரேமை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆங்கர் பாயிண்டை சூஸ் பண்ணி கரு மாதிரி பென் பண்ணிக்கோங்க. இப்போ பார்ட்டிகுலர் லேயரை சூஸ் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ், டாப் கோட் பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகுலர். இப்போ பார்ட்டிகுலரை செலக்ட் பண்ணுங்கள். அதோட எமிட்டரோட பொசிஷனை லைட்டோட பொசிஷனோட லிங்க் பண்ணிவிடணும். ஆல்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி பொசிஷனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ரெஷன் எடிட்டர் ஓப்பன் ஆகும். எக்ஸ்ப்ரெஷனை எடிட்டர் எடுத்து பொசிஷனோட லிங்க் பண்ணி விட்ருங்க. இப்போ பொசிஷன் பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருங்க, அதாவது டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் எடிட்டர் மெனு போங்க. ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும், ப்ராப்பர்ட்டியில் வேலிவர்ட் டைம்னு இருக்கும். சூஸ் பண்ணி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே T எடுத்துட்டு 0 வைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டிகுலரஸ் சூஸ் பண்ணுங்கள். அதில் ஃபிசிக்ஸ் மாஸ்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஏர், அது ஏரில் மோஷன் பாத்துன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் அந்த லைட்டோட பாத்தில் ட்ராவல் ஆகுது. இப்போ பார்ட்டிகலை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்ட்டிகல் டைப்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் டெக்ஸ்சர் பாலிகான்னு இருக்கும், அதில் டெக்ஸ்சர் பாலிகான் கலரேஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ
ஜூஸ் ஸ்ப்ரேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதில் வாட்டர் டாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா பபுள்ஸ் மாதிரி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்ட்டிகல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரேண்டம் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டபுளன்ஸ் ஃபீல்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டார்ட் ஃபினிஷ்டு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோங்கன்னா நம்ம கேரக்டரோட பப்புள்ஸ் ட்ராவல் ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள்.